श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि व्याख्यामुद्रां करसरसिजे पुस्तकं शंखचक्रे बिभ्रद्भिन्न स्फटिक रुचिरे पुंडरीके निषण्णः अम्लान श्रीरमृत विशतैरं सुविप्लावयन् माम् आविर्भूयाननक महिमां मानसे वागदीशः பூமன்னமாதுபொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னமாரணடி பணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பரமகாருணிகனான அந்த எம்பெருமானின் கிருபா கடாட்சத்தினாலும் இதுவரைக்கும் நாம் 15வது பாசுரம் வரைக்கும் அனுபவித்திருக்கிறோம். நேற்று 16வது பாசுரத்திற்கு அவகாசம் இருந்தவரை அதற்கு பாதி வியாக்கியானத்தை அனுபவித்தோம். மீதி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் இன்று அனுபவிப்போம். 16வது பாசுரத்தில் தாழ்வொன்றெல்லாம் அறிதாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்வன் அரங்கரு மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொள்ளருளாள் வாழ்கின்ற வள்ளல் இராமானுஷன் என்னும் மாமுனியே. நாம் நேற்று அமுதனார் சூடி கொடுத்தவள் தொள்ளருளாள் வாழ்கின்ற வள்ளல் அப்படின்ற வரிக்கு ஒரே ஒரு அர்த்தத்தை அனுபவித்தோம். என்னன்னா, சூடி கொடுத்த சுடற்கொடியான கோதவிராட்டியின் திருவனுகிரகத்தினாலே வாழக்கூடிய நமது சுவாமி எம்பெருமானார் அப்படின்னும் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்று, கோதவிராட்டியின் அனுகிரகம் என்னவா, எம்பெருமானை தனது அண்ணனாக ஏற்றுக்கொண்டாளாம். இந்த அனுகிரகத்தினாலே தம்முடைய அருளாலே வாழ்கின்ற வள்ளல்ன்றது வேற, ஆண்டாளுக்குன்னு ஆண்டாளுடைய பெருமையினால ஆண்டாளுக்கு எவ்வளவு பெருமை, பிராட்டி பாவம். அதனால்தான் ஆழ்வார்களிடையே ரெண்டு பேர் ஆழ்வாராக எடுத்துக்கொள்வது இல்லை. ஒன்று மதுரகவி ஆழ்வார், ஏன்னா அவர் ஆச்சாரியன் மேலே தான் பாடினார், ஆச்சாரியன் மேலேயே பாடி முக்தி அடைந்தார். அது ஒன்று. ஏன்னா ஆழ்வார்கள்லாம் பெருமானுடைய பக்தர்கள் தான், ஆழ்வார்கள்னாலே பெருமானுடைய பக்தர்கள் தான். இன்னொன்று, ஆண்டாளே ஆழ்வாராக ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா ஆண்டாள் வந்து ரங்கநாதனை கல்யாணம் செய்து கொண்டாள், அதனாலே ஆண்டாள் அப்படின்றவள் பிராட்டி பாவம். பெரிய பிராட்டியானவள் எப்பொழுதும் ஆழ்வார்களில் ஒருவளாக இல்லை, ஏன்னா அவள் பெருமாளினுடைய தேவி. அதனாலேயே பெரிய பிராட்டியார் பாவத்திலேயே எழுந்தருளி இருக்கின்றதான எழுந்தருளி இருக்கிற அந்த ஆண்டாளுக்கு அண்ணன் இருக்கும் பொழுது பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள், பெரும்பூதூர் மாமுனினா சுவாமி ராமானுஜர், அவருக்கு பின்னானாள், அவருக்கு பின்னாடி வந்தவளேன்னு இங்கே ஒரு அர்த்தம் உண்டு. பின்னாடி வந்தவளேனா பின்னாடி உதித்தவளேன்னு இல்லை, அவளுக்கு அவருக்கு தங்கச்சி ஏன், ஒரு தங்க போலே, தங்க போலேல தங்கவே தான். ஏன்னா ஆண்டாள் ஒரு கைங்கரியத்தை பாதியிலே செஞ்சது ராமானுஜர் முழுக்க முடித்தரா, அதனாலேயே கோதி பிராட்டியானவள் கோயில் அண்ணா அப்படின்னு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கோவிலுக்கு வந்தாலே அண்ணான் கூப்பிடுவாளாம் ராமானுஜர். அப்பேற்பட்ட பெருமையுடன், அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஆச்சாரிய சிரேஷ்டர் நம் சுவாமி ராமானுஜர், வாழ்கின்ற வள்ளல் யாரே, இராமானுஜன், இராமனுக்கு அனுஜன் அப்படின்ற ஒரு மாமுனியே அப்படின்னு சொல்றார். 17வது பாசுரம், முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்க நின்றானை கலைவரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீளன் தனக்கு உலகிலின் யானை எங்கடி ராமானுஷனை வந்தே தினரே அப்படின்னு 17வது பாசுரத்திலேயே அமுதனார் சாதிக்கிறார். முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கண்ணமங்க நின்றானை திருமங்கை ஆழ்வாரை பற்றி இந்த பாசுரம் சொல்கிறார்.
ஒரு இடத்துல முதல்ல இருந்து பார்த்தா முதல்ல யாருலேருந்து ஆரம்பிச்சார்? கூரத்தாழ்வான் இருந்து. கூரத்தாழ்வான் பொய்கைவன் பூதத்தார் பேயாழ்வார் பான் பெருமாள் மழிசைக்கு இறைவன். இந்த ஒருவர் ஆழ்வாருக்கும் இதுதான் அடையாளம். அரங்கத்து ஐயன் கடற்படையும் பரந்தாளன்றி ஆதரியாமையன் தொண்டரடிப்படி ஆழ்வார். அது அடுத்தது கொல்லிக்காவலன். அடுத்தது பான்மயந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுசன். ராமானுசன் சொல்றதுக்கு முன்னாடி பல்லாண்டென்று காப்பிடும்னு அது ஒரு ஆதார. இன்னொன்று சூடி கொடுத்தவள். ஒருவர் ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு அடையாளத்தை வைத்து சொல்ற. அவரோட பேரை சொல்லல, இதை வச்சு தான் முடிஞ்சுக்கணும். அடுத்தது இங்க என்ன, இங்கெங்க திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்றான்னா, தன் தமிழ் செய்த நீலந்தனுக்கு மூணாவது வரியில் சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வாருடைய இயற்பெயர், அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய தாயார் தந்தையார் வைத்த பெயரானது நீலன் அப்படின்னு பேர். நீலன்னா பெருமாளோட பேர். பெருமாளோட திருமேனியானது நீளமா இருக்குமா? ஏன்னா பெருமாளோட திருமேனி வந்து மலையால் ஆக்கப்பட்டது. மலை என்னைக்குமே நீளமா இருக்கும். அதனாலதான் பெருமாளோட திருமேனி அப்படி நீளமா இருக்குமா? அதனாலதான் எப்படி இவர் எப்பேற்பட்ட ஆழ்வாரா? இவர் வந்து குமுதவல்லின்னு ஒரு பெண்ணை காதலித்தார். அவள் என்ன சொன்னா, ஒரு நாளுக்கு 1000 பிராமணர்களுக்கு நீ அன்னதானம் செய்ய வேண்டும்னு. இவர் ஒரு அரசரோட மகன்ல திருமங்கை மன்னன்னு பேர். இவர்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 1000 பிராமணருக்கு போட்டு போட்டே கழிஞ்சு போடுது. இருக்கிறதுக்குள்ள பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியதான என்ன பணக்காரர்கள் கிட்டேந்து சொத்தை திருடி அதை வச்சு நிறைய பேருக்கு நிறைய பிராமணர்களுக்கு கொடுக்கலான்னு இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இதில் தோத்தோனே பக்கத்து ஊர் மன்னர் வந்து இவ்வளவு பைசாவை கேட்டார். அந்த பைசாவை கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட கையில் ஒன்றுமே இல்லை. அதனால இவரை சிறையில் போட காஞ்சி தேவப்பெருமாள் பைசா எங்கே இருக்குன்னு காட்ட அவர் போய் காமிச்சாராம். இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போனோன்னே அவர் வந்து ஒரு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு வரா. அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்லை, கண்ணமங்கை அப்படின்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருள் இருக்கின்றதான பெருமாள், அங்கெழுந்தருள் இருக்கின்றதான தாயார் தான் இந்த கோலத்தை வந்திருக்கா. கூட அங்கே இருக்கிற நித்திய சூரிகள்னா மோனோ வாசிக்கிறவாளா வந்தா, இவாதான் வந்தா. அவரை பார்த்து எல்லா சொத்தையும் பிடுங்கல, ஒரு எல்லாத்தையும் மரியாதை கைட்டு கொடுன்னு ஆழ்வார் கேட்க அவரும் எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துட்டார். தாயாரானவள் திருமாங்கல்யத்தை கைட்டு போகும்போது அதை நீரே வைத்துக் கொள்ளும்னு ஆழ்வார் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்ட துணி அப்படியே எடுக்கும் பொழுது காலில் இருக்கிற மோதிரத்தை பார்த்தார். பெருமாள் காலில் இருக்கிற மோதிரத்தை அதை எடுக்க போனார். கையால் இழுத்தார், வரலை. ரெண்டு கையாலையும் பிடிச்சி இழுத்தார், வரலை. வாயால் கடிச்சு இழுத்தார், வரலை. பார்த்தார், ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு அந்த பையை தூக்கினார். பையை தூக்க முடியல. என்ன ஏதாவது மந்திரம் போட்டிருக்கியான்னு கேட்கும் பொழுது ஆமான்னு நீலமேக சாமலனாக உலகை அளந்த உத்தமனாக ஓங்கி உலகளந்த உத்தமனாக மிகவும் பெரியவனாக சேவை சாதித்தார் என்று எம்பெருவான். பார்த்தோனே உடனே தான் தப்பையெல்லாம் உணர்ந்தாரா ஆழ்வார். ஆகா, நம்ம இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுருக்கோமே அப்படின்னு உணர்ந்தாரா ஆழ்வார். உணர்ந்து என்ன, இவருடைய முதல் பிரபந்தம் பெரிய திருமொழின்னு, வாடினேன் வாடி வருத்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பையில் பிறந்துன்னு, நான் செஞ்ச தப்புக்கு மனசால வருந்துறேன்னு. இந்த ஒருவர் பாசுரத்திலையும் நாராயணா வெறும் நாமம்னு சொல்லிண்டே வருவர். இவ்வளவு பெருமை உடையதான் இந்த நாராயண நாமத்தின் பெய்ய காமிச்சுட்டு இனிமேல்ட்டு அதனுடைய இதற்கப்புறம் இந்த காரியத்தை வந்தவனே குமுதவல்லி நாயகியை கல்யாணம் செய்து கொண்டு இனிமேல் நான் இங்கு இருக்க போவதில்லை, ஒவ்வொரு திவ்ய தேசமாக மங்களாசாசனம் பண்ண போறேன்னு 88 திவ்ய தேசத்தில் மங்களாசாசனம் பண்ணாரா இந்த ஆழ்வார். ஆழ்வார்களிடையே இவர் தான் அதிகமாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் திவ்ய தேசத்தை. இன்னும் என்ன பெருமானா, இவருக்கு ஆச்சாரியனே பெருமாள் தான். இந்த மாதிரி அவர் எந்த ஆழ்வாராவது பாக்கியம் செஞ்சிருப்பாரா? அதனால்தான் ராமானுஜருக்கு திருமங்கை ஆழ்வார் ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு. பெருமாளே இவருக்கு ஆச்சாரியனா? இந்த மாதிரி எந்த ஆழ்வாரும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட அந்த நீரனான திருமங்கை ஆழ்வார் 88 திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணார். 88 திவ்ய தேசத்தெல்லாம் எந்த ஆழ்வாரும் அவ்வளவு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணவில்லையா?
அப்பேற்பட்ட தனியானை தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார் இவர் தான். இவ்வளவு தனியாக இருந்து இவ்வளவு காரியத்தை சாதித்தாராம். உலகில் தந்தமிழ் செய்த நீலந்தனுக்கு உலகில் இனியானை, அந்த நீலனான திருமங்கை ஆழ்வாருக்கு உலகிற்கு ஈக்குவலான இனியானை என ஒரு அபிருச்சியானவர். எங்கள் ஹிராமா நுசன வந்தேனரே, எங்களை ராமானுசர் ஒருத்தந்தாம்பா. அப்பேற்பட்ட அந்த ராமானுசரை வந்து சேவிங்கோன்னு சொல்லி இந்த 17வது பாசுரத்தை முடிக்கிறார். மீதி இன்னும் 18வது பாசுரங்களே நாம் நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அவகாசமானபடியினாலே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமாதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.